Hi friends, welcome to Gita Samayala. I am going to show you Pachai Payaru Payasam. கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிகை salt எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் சாரப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பாலா தான் எடுத்து நம்ம பாயாசத்துல கலக்க போறோம் அதனால ஒரு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பச்சை பருப்பை வேக வச்சுக்கலாம் நம்ம வந்து குக்கர்ல வேக வச்சுக்கலாம் இது நல்ல தண்ணி தான் நான் இந்த தண்ணியிலே வெச்சிக்கிறேன் நல்லா கொஞ்சம் கொளைய வேக வெச்சிக்கலாம் இதுக்கு தேவையானது பருப்பு இவ்ளோ தண்ணி வெச்சிக்கலாம் நம்ம இத வந்து ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் Cooker, நம்ம இப்ப ஸ்டவ்ல வெச்சிரலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் நான் ஒரு கிளாஸ் தண்ணி தேங்காய் பாலுக்கு ஸ்லோல வெச்சிரலாம் நம்ம தேங்காவை நானு உடைச்சி துருவிட்டு பால் எடுக்கும்போது உங்களுக்கு காட்றேன் அதுக்குள்ள நம்ம ஒரு 5 விசில் பருப்பை பச்சை பயிரை வேக வச்சி நைஸா எடுத்துக்கலாம் நாம வந்து தேங்காவை நான் துருவி எடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம் நான் வெதுவெதுன்னு சுடு தண்ணி வச்சி வச்சிருக்கேன் கொஞ்சமா ஊத்தி இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெதுவெதுன்னு சுடு தண்ணில வச்சி எடுக்கும்போது பால் நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காவும் கிடைக்கும் நல்லாவும் ஒரு ஃபில்டர் வச்சி நம்ம இதல வடிகட்டிக்கலாம் நமக்கு திக்காவும் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் பால் இந்த தேங்காவும் நம்ம ஒரு போட்டுக்கலாம் நம்ம 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரேடியா அடிச்சா தேங்காய் நல்ல நைஸ் ஆயிடும் நமக்கு பாலா வராது அப்புறம் நம்ம பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு தான் நம்ம எல்லா தண்ணியும் ஊத்தி நான் 2 கிளாஸ் வெச்சிருந்தேன் சுடு தண்ணி 2 கிளாஸும் வெச்சி நம்ம 100 பருப்பு தான் எடுத்துட்டோம் நம்ம 100 பச்சை பயிர் தான் எடுத்துறோம் அதனால ஒரு தேங்காய் நமக்கு போதும் நம்மளுக்கு தேங்காய் பால் நான் இதல ஒரு கிண்ண எடுத்துக்கேன் ஒரு தேங்காயல இப்போ வந்து நமக்கு ஒரு 3 விசில் வந்திருச்சு இன்னும் 2 விசில் வந்தா நம்ம பாயாசத்துக்கு ரெடி பண்ணிரலாம் நான் வந்து வாணலி வச்சிருக்கேன் நெய் விட்டுக்கலாம்
இது வந்து விசில் அடங்கிடுச்சு. பருப்பு நல்லா மெத்து மெத்துன்னு வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து நெய் ஹீட் ஆகட்டும், ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பை போட்டுக்கலாம். இது கூடிய முந்திரியும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு பாதி வறுத்தா போதும். நான் அதனால்தான் எப்பயுமே நெய் பாதி ஹீட் ஆனோடனே பருப்பு, நம்ம முந்திரி ஏதாச்சும் எடுத்து வச்சுருந்தா நான் வறுத்து எடுத்துப்பேன். ரொம்ப ஹீட்டில் போட்டால் கருப்பாயிடும். அதனால் இப்போ வந்து நம்ம சாரப்பருப்பையும் முந்திரியும் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பருப்பை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த தேங்காய் பாலை விட்டுடலாம். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். இது சுத்தமான நாட்டு சக்கரை தான். 100 பருப்புக்கு 150 நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க. இது ஒரு கொதி வரட்டும். இது கூடிய ஏலக்காய் பவுடரு போட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம வெல்லம் போட்டிருக்கனால முழுசு முழுசாக பருப்பு வரும். அதனால் இந்தமாரி சப்பையான கரண்டியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கனால நம்ம ஒரு கொதி தான் விடுவோம். உங்களுக்கு இந்த பருப்பில் நீங்கள் பாயாசம் வச்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நாட்டு சக்கரை வேற போட்டிருக்கோம். பருப்பை நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ நம்ம போடும் போது முழுசு முழுசாக வரைச்சிக்கிட்டு வந்து நிற்கிற மாரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம 100 பருப்பு தான் எடுத்திருக்கோம். அதனால தான் நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். 100 பருப்புக்கு ஒரு தேங்காய்ன்னு நான் கணக்கு வச்சு அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் 200 பருப்பு போட்டிங்கன்னா தேங்காய் பால் நம்ம எவ்வளோ ஊற்ற நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் போட்டு செய்யுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் இங்கே பாருங்கள், நம்ம பருப்பு நம்ம ரொம்ப நைஸாக தான் வேக வச்சோம். பூ போல் நம்ம அந்த நாட்டு சக்கரை போடவும் கொஞ்சம் முழுசு முழுசாக தெரியுது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தான் ஒரு கொதி வரப்போகுது. இப்போ தான் முறை கட்டுது. கொதிக்கிட்டோம். நம்ம கொதிக்கும் போது பார்க்கலாம், நம்மளுக்கு கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம சாரப்பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம்.
நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு காட்டுறேன். நாட்டு சக்கரைலாம் கரைஞ்சா போதும். இங்கே பாருங்கள், தேங்காய் பாலோட கொதிச்சு வரும்போது நாட்டு சக்கரை நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். நான் திராட்சைக்கு பதில் அதை நல்ல சாரப்பருப்பு எடுத்திருக்கேன், அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் பாயாசத்தை, பச்சை பயிறு பாயாசத்தை எடுத்து காட்டுறேன். நம்மளோட நாட்டு சக்கரை பச்சை பயிரை வச்சு பாயாசம் வச்சுருக்கோம். நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம தேங்காய் பால் வேற விட்டுறதுனால சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள். கீதா சமையலை பார்க்குறவங்க நம்ம எப்படி பச்சை பயிரில் பாயாசம் வச்சோன்னு பார்த்தோம், நீங்களும் அதுமாரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.